இந்தியாவுடனான எல்லையோரம் சீனா தனது அதிநவீன டேங்குகளை குவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சுமார் 350 டைப் 99 ரக டேங்குகளையே சீனா குவித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் எல்லை நிலவரம் இருநாட்டு உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று சீன வெளியுறவு அமைச்சர் கூறியுள்ளார் என்றும் அந்த தகவல்கள் கூறுகின்றது. ஏறத்தாழ ஒரு வருட காலமாக லடாக்கில் இந்தியா மற்றும் சீன படைகள் குவிந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சிக்கிம் எல்லையில் உள்ள நாதுலா கணவாய் பதட்டமும் அருணாச்சல பிரதேசத்தில் இந்திய எல்லைக்குள் சீனா ஒரு கிராமத்தை நிர்மாணிக்க முற்பட்டிருப்பதும் லடாக் பகுதியில் பதட்டம் தொடர்வதும் இந்தியாவின் வடக்கு கிழக்கு எல்லைகள் கடும் பதற்றத்தை எதிர்கொள்வதை உணர்த்துகின்றது. கிழக்கு லடாக் பகுதியில் கடந்த பல மாதங்களாகவே இந்திய சீன துருப்புகளுக்கிடையில் எல்லையில் பதட்டம் இடம்பெற்று வருகின்றது. இரண்டு தரப்பினருமே தங்களது எல்லை உரிமையை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்கின்ற நிலையில் எப்போது வேண்டுமானாலும் மோதல் ஏற்படக்கூடும் என்கின்ற அச்சம் நிலவுகின்றது. துப்பாக்கி பிரயோகம் நடக்கவில்லையே தவிர இந்திய சீன எல்லையின் பல பகுதிகளில் இருதரப்பு வீரர்களுக்கும் இடையே தொடர்ந்தும் கைகலப்பு நடப்பது வழக்கமாகிவிட்டது. லே பகுதியில் உள்ள இந்திய ராணுவத்தின் தலைமை முகாமின் தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் பிஜிகே மேனனுக்கும் சீனாவின் தெற்கு ஜின்ஜியாங் முகாமின் தலைமை தளபதியான மே ஜெனரல் லியூ லென் இருவருக்கும் இடையிலேயே செசூல்மோல்டா சீன எல்லையில் நடந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை. இந்திய தரப்பு சீன ராணுவம் முற்றிலுமாக எல்லைப்புறத்திலிருந்து அகற்றப்பட்டு பதட்டம் தணிக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்துகின்றது. அதை சீன ராணுவம் ஏற்க மறுப்பதால் கடந்த ஆண்டு முதல் எல்லையில் இருதரப்பினருக்கும் இடையில் நேருக்கு நேர் மோதலுக்கான பதட்ட நிலை தொடர்கின்றது. இதுவரை இரண்டு ராணுவத்தினருக்கும் இடையே 9 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன. அவ்வப்போது நடக்கின்ற மோதல்களை கீழ்மட்டத்தில் உள்ள இருதரப்பு தளபதிகளும் தலையிட்டு சமரசப்படுத்தி வருகின்றார்கள். டெப்சாங்கிலிருந்து ஃபேங்காங் ஷோ வரையிலான பகுதிகளில் பலமுறை சீன படைகள் ஊடுருவ முயல்வதும் இந்திய படையினர் அவர்களை நேருக்கு நேர் மோதி எல்லைக்குள் அப்பால் துரத்துவதும் வழக்கமான நிகழ்வாகிவிட்டது. இந்திய வீரர்கள் தாக்குதலுக்கேற்ப பல பகுதிகளை கைப்பற்றி முகாம் அமைத்திருப்பதுதான் சீனாவின் ஆத்திரத்துக்கு மிக முக்கியமான காரணம். இந்திய ராணுவம் முன்னப்போதும் இல்லாத அளவில் தங்களது ஊடுருவலை இந்த அளவுக்கு தொடர்ந்தும் தடுத்து நிற்கின்றது என்பது சீன ராணுவத்தினர் முற்றுமுழுதும் எதிர்பாராத திருப்பமாகும். அதனால்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து முற்றிலுமாக சீனா தனது ராணுவ துருப்புகளை அகற்றிக் கொள்ள வேண்டும் வற்புறுத்தும் போதெல்லாம் இந்திய ராணுவம் கைலா சிகரங்களிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று சீன தரப்பு வற்புறுத்துகின்றது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைலாஸ் மலைத்தொடரின் முக்கிய சிகரங்களை எல்லாம் இந்தியா கைப்பற்றி தளம் அமைத்துக் கொண்டதால் சீனாவின் முகாம்கள் அனைத்தும் தாக்குதலுக்கு உட்படுகின்ற வகையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றது. குளிர்காலத்தில் இந்தியாவும் கோடைகாலத்தில் சீனாவும் சாதகமான போர்க்கள சூழலை இமயமலையில் எதிர்கொள்கின்றன. விரைவிலேயே கோடைகாலம் வர இருப்பதால் குளிர்காலம் போலல்லாமல் இருதரப்பு துருப்புகளும் செயல்படுவதில் சிரமங்கள் குறையும். சீன எல்லையோர பகுதிகளில் சாலைகள், ஹெலிகாப்டர்கள் தளங்கள் உள்ளிட்ட எல்லா கட்டமைப்பு வசதிகளையும் சீன ராணுவம் மேற்கொண்டிருப்பது போல் இந்திய ராணுவம் இன்னும் தயார் நிலையில் இல்லை. எத்தனை நாட்கள் அல்லது மாதங்கள் இதேபோல் வன்முறை மோதல்கள் இரண்டு ராணுவத்திற்கும் இடையில் எல்லையில் தொடரும் என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. கீழ்மட்ட அளவில் பேச்சுவார்த்தை மூலம் எல்லைப்புற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்றும் அதை ராஜதந்திர அளவிலும் அரசியல் ரீதியாகவும் தான் நடத்தியாக வேண்டும் என்றே கூறப்படுகின்றது. இரண்டு ராணுவத்தினருக்கும் இடையில் கடுமையான நம்பிக்கையின்மையும் மோதல் போக்கும் இருக்கின்ற நிலையில் தளபதிகள் அளவிலான பேச்சுவார்த்தைகள் பயனளிக்கும் என்று தோன்றவில்லை என்றே கூறப்படுகின்றது. தற்காலிக சமாதானத்தை கீழ்மட்ட அளவிலான தளபதிகள் ஏற்படுத்த முடியுமே தவிர எல்லைப்புற பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு அரசு மட்டத்தில் தான் காணப்பட வேண்டும் என்றே கூறப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் 2013 டெப்சாங்ஸ் பகுதியிலும் 2017 டோக்லாம் மோதலிலும் தளபதிகள் அளவிலான பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். இருதரப்பு வெளியுறவு, பாதுகாப்பு, உள்துறை, ராணுவ தளபதிகள் இணைந்து பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்ட போதும் ஓரளவுக்குத்தான் தீர்வு எட்டப்பட்டு போர் மூளாமல் தடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. போதைய நிலையும் அவ்வாறாகத்தான் காணப்படுகின்றது. இந்தியாவும் சரி சீனாவும் சரி உண்மையிலேயே எல்லை பிரச்சினையை தீர்வு காண விளைகின்றதா என்பதும் சந்தேகமாக இருப்பதாகவே கணிப்புகளும் கூறுகின்றன. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது தற்போது சீனாவானது இந்தியாவினுடைய எல்லையில் அதிகரித்து வருகின்ற அணுகுமுறைகள், கண்ணோட்டங்கள் என்பவற்றை கருத்தில் கொண்டு எல்லையை விட்டு விலகுவதற்கு சற்று பின்தங்கி நிற்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.